வணக்கம். இப்பொழுது முதல் வசந்தம் டிவி வசந்தம் எஃப்எம் ஊடாக சுயாதீன செய்தி பார்வையுடன் இணைந்து கொள்ள முடியும். இன்று 29ஆம் திகதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளிதழ்களில் வெளிவந்திருக்கின்ற செய்திகள் பற்றிய விரிவான விளக்கங்களை தருவதற்காக எம்மோடு இணைந்து கொள்கின்றார் முஷாரப். வணக்கம் முஷாரப். வணக்கம் மூர்த்தி. இன்றைய பத்திரிகை செய்திகளை நாம் பார்க்கின்ற போது, ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள், அவருடைய பங்காளி கட்சிகளினுடைய தலைவர்கள், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய ஆதரவாளர்களை கொண்டு அவர்கள் மத்தியிலே நேற்றைய தினம் அந்த கட்சியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக பேசியிருந்தார். அவ்வாறு அவர் பேசுகிற போது, எனது வாழ்வீச்சில் பலியாக போவது யார் என்பது தெரியாது, ஊழலற்ற ஒரு தேசத்தை கட்டியெழுப்புவதற்காக இனம் நிறம் கட்சி எந்த ஒரு பேதமும் பார்க்காமல் நடவடிக்கை எடுக்கப் போகிறேன் என்கின்ற ஒரு உறுதிமொழியை அவர் நேற்றைய தினம் வழங்கியிருக்கின்றார். யார் குறித்து அந்த கருத்துக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பதுதான் இப்பொழுது மிகவும் முக்கியமாக பேசப்படுகின்ற ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கின்றது. ஜனாதிபதியினுடைய நடவடிக்கைகள் துணிச்சல்கரமான நடவடிக்கைகளாக இருக்கின்றது. யாருக்கு எதிரான நடவடிக்கைகள், என்ன அடிப்படையில், இத்தகைய அதிருப்தியின் பின்னணியில் இத்தகைய நடவடிக்கைகளும் அவருடைய உரையும் நிகழ்கிறது என்பதுதான் இன்று அரசியலில் மிக முக்கியமான பேசு பொருளாக மாறியிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோன்று இன்றைய பத்திரிகை செய்திகளில் பொது எதிரணியில் இருந்து ஜனாதிபதியின் வசமாக ஒருவர் சென்றிருக்கின்றார். அதே போன்றும் ஆட்சியிலே இருந்த ஜனாதிபதியின் வசம் இருந்த ஒருவர் தன்னுடைய பிரதி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து கொண்டும் பொது எதிரணிக்கு ஆதரவாகவும் சென்றிருக்கின்றார். எனவே இந்த கட்சி மாறுகின்ற நடவடிக்கைகளும் தேர்தல் காலங்களில் அதிகமாக நடந்து கொண்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது தவிரவும் இன்றைய பத்திரிகைகளில் மிக முக்கியமான செய்தியாக இருந்தால், கேப்பாப்புலவு மக்களினுடைய ஒரு தொகுதி காணி, 133 ஏக்கர் காணி நேற்றைய தினம் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அது விடுவிக்கப்பட்டிருந்த போதும் கூட அந்த மக்கள் அங்கே சென்று பார்வையிடுவதற்கோ அல்லது அவர்களுடைய நடவடிக்கைகளை எடுப்பதற்கான அனுமதி கொடுக்கப்படவில்லை என்பதான ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையிலான செய்திகளையும் இன்றைய பத்திரிகைகளில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது தவிரவும் மார்ச் 21ஆம் திகதியில் ஜெனீவாவில் இலங்கை குறித்த விவாதம் நடைபெற இருக்கின்றது. இந்த விவாதம் இலங்கைக்கு எதிரானதாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இலங்கையிலே பொறுப்புக்கூறல் நடவடிக்கைகள் சரியான விதத்தில் நடக்கவில்லை என்பதான ஒரு கருத்தை மையப்படுத்தியதான செய்திகளையும் இன்றைய பத்திரிகைகளில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது தவிரவும் அரசியல் அமைப்பு பேரவையிலிருந்து முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ அவர்கள் விலகி இருப்பதான செய்தியையும் இன்றைய பத்திரிகைகளில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தேர்தல்கள் திணைக்களத்தினுடைய ஆணையாளர் தெரிவத்தாட்சி அலுவலர்களுடன் சந்திப்பினை மேற்கொண்டிருக்கின்றார். எனவே அர்ப்பணிப்புடன் செயற்படுமாறு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கின்ற செய்தியை இன்றைய பத்திரிகைகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் முஷாரப், நாங்கள் முதலாவதாக ஜனாதிபதியை மையப்படுத்திய செய்திகளுக்கு முக்கியத்துவம் வழங்கவிருக்கின்றோம். வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான புகைப்படம் பின்வருமாறு அமைந்திருக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் கூட்டு கட்சிகள் மற்றும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் தலைவர்களின் தேர்தல் நகரவுகள் தொடர்பான வேலைத்திட்ட நிகழ்வு நேற்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் கொழும்பு பண்டாநாயக்கன் ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற போது எடுக்கப்பட்ட புகைப்படம் பிரதான புகைப்படமாக அமைந்திருக்கிறது. அதன் பொழுது ஜனாதிபதி தெரிவித்த கருத்தினையே இன்றைய நாங்கள் வீரகேசரி பத்திரிகையில் பிரதான தலைப்புச் செய்தியாகவும் காணக்கூடியதாக இருக்கிறது. எனது வாழ்வீச்சில் பலியாக போவது யார், தூய்மையான அரசாங்கத்தை உருவாக்கும் போராட்டம் வெற்றி பெறும் என்கிறார் ஜனாதிபதி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அதே செய்தியினை ஏனைய பத்திரிகைகளும் வேறு வேறு விதமாக தந்திருக்கின்றன அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தினகரன் பத்திரிகையில் அந்த செய்திக்கு பின்வருமாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. தூய அரசியல் கலாசாரம், குடும்ப உறவு, கட்சி நிறம் கவனத்தில் கொள்ளப்பட மாட்டாது, சுதந்திரத்தின் உடன்படிக்கை வெளியீட்டு நிகழ்வில் ஜனாதிபதி என்பதான ஒரு செய்தியினை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனோடு இணைந்து மற்றொரு செய்தியினை தினக்குரல் பத்திரிகையில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ரணிலை எச்சரித்ததன் பின் அதிகாரத்தை நிலைநிறுத்துகிறார் ஜனாதிபதி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. ஆமாம், நேற்றைய தினம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடன் இணைந்து களமிறங்குகின்ற பங்காளி கட்சிகளினுடைய தலைவர்கள் மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் இணைந்து தேர்தலின் நகர்வுகள் குறித்த வேலைத்திட்ட நிகழ்வு நேற்று கட்சியினுடைய தலைவர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களுடைய தலைமையிலே கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்திலே நடைபெற்றிருந்தது. இதன் போது ஜனாதிபதி ஆற்றிய உரைதான் இன்றைய அனைத்து பத்திரிகைகளிலும் பிரதான தலைப்புச் செய்தியாக மாறியிருக்கின்றது. நேற்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் உரையாற்றுகின்ற போதும் பல்வேறு தகவல்களை அவர் தெரிவித்திருந்தார். கடந்த காலங்களில் சுதந்திர கட்சி எவ்வாறு கட்டி எழுப்பப்பட்டிருந்தது, சுதந்திர கட்சியினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்தன, இதற்கு பின்னரான காலகட்டத்தில் எப்படி அது மாறப்போகிறது என்பதான விடயங்கள் தொடர்பில் அவர் பேசியிருந்தார். அந்த அடிப்படையில் ஜனாதிபதி பேசுகின்ற போது, சுதந்திர கட்சி தலைமையிலே 1956ஆம் ஆண்டு SWRD பண்டாரநாயக்கா அவர்கள் தான் முதலாவது தேசிய அரசாங்கத்தை உருவாக்கினார் என்பதான ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருந்தார். அன்றைய காலகட்டத்தில் இடதுசாரி கட்சிகளை எல்லாம் இணைத்து ஜனாதிபதி அவர்கள் தேசிய அரசாங்கத்தை அமைத்தது மிக முக்கியமான ஒரு விடயம்.
அந்த தேசிய அரசாங்கத்தின் ஊடாக பல்வேறு வேலை திட்டங்கள் அங்கே முன்னெடுக்கப்பட்டன, பல்வேறு திட்டமிடல்கள் அங்கே நடைபெற்றிருந்தன என்பதான கருத்துக்களையும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருந்தார். இருந்தபோதும் கூட இதுவரை காலமும் பல தலைவர்கள் பல்வேறு வேலை திட்டங்களை மேற்கொண்ட போதும் கூட நாடு ஒரு குறிப்பிடத்தக்களவான ஒரு முன்னேற்றத்தை காணவில்லை. இலங்கைக்கு பின்னே இருந்த பல நாடுகள் இன்று இலங்கையை விடவும் முன்னேற்றகரமான நாடாக பல விடயங்களில் முன்னேறி இருக்கின்ற ஒரு நிலைமை தொடர்பாக நேற்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருந்தார். நேர்மையான தூய்மையான அரசியல் நடவடிக்கைகளை கொண்டவர்களே எனக்கு இந்த ஜனாதிபதி நேற்றைய தினம் கருத்து வெளியிடுகின்ற போது தற்போது இந்த நாட்டை பொறுத்தளவிலே கல்வி மான்களில் பிரச்சனைகள் கிடையாது, அதே போன்று ஆக்கத்திறன் கொண்டவர்களிலும் எந்த பிரச்சனைகளும் கிடையாது, தெளிவான சிந்தனை கொண்ட நாட்டினை நேசிக்கும் மக்களிலும் எந்த குறையும் கிடையாது, அதே போன்று எந்த ஒரு நடவடிக்கை தொடர்பிலும் மிக தெளிவான ஒரு தன்மையுடன் கூடிய மக்கள் இந்த நாட்டில் இருக்கின்றார்கள். இருந்தாலும் என்ன பிரச்சனை என்றால் இந்த நாட்டிலே ஆட்சி செய்கின்ற தலைவர்களில் பிரச்சனைகள் இருக்கின்றன. தலைவர்களின் சுயநலமான சிந்தனை, ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை, இந்த ஆட்சி அதிகாரத்திற்காக நாட்டின் நலனை இரண்டாம் பட்சமாக பார்க்கின்ற ஒரு விடயம் உள்ளிட்ட காரணங்களால் தான் இலங்கை முன்னேற்றம் அடைய முடியாத ஒரு நாடாக காணப்படுகின்றது. ஊழல் மிகுந்து காணப்படுவதால் பல்வேறு துறைகளிலே ஒரு தேக்க நிலை காணப்படுகிறது என்பதாக ஜனாதிபதி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே சுயநலமான கொள்கையையும் தவறான செயற்பாடுகளுமே நாம் இவ்வாறு பின்னோக்கி பயணிப்பதற்கு பிரதான காரணமாக இருக்கின்றது. இந்த பிரதானமாக இந்த நாட்டினுடைய கட்டமைப்பை எடுத்து பார்த்தால் ஜனாதிபதி, பாராளுமன்றம், மாகாண சபைகள், உள்ளூராட்சி மன்றம் என்று நான்கு வகையாக நாம் பிரிக்க முடியும். எனவே மேல்மட்டத்திலே இருக்கின்ற தலைவர்களிடம் பாரிய பிரச்சனைகள் இதுவரை காலமும் இருந்தன. அவர்கள் இந்த நாட்டை நேசிக்காதவர்களாக தன்னுடைய சுயநல அரசியலை மையப்படுத்தியவர்களாக செயற்பட்டதன் காரணமாகத்தான் இந்த நாட்டிலே ஒரு வளர்ச்சி துரிதமாக ஏற்படவில்லை. எனவே இப்பொழுது நான் கேட்டுக்கொள்கின்றேன், இந்த மேலுள்ள தலைவர்களை நாம் பின்னால் திருத்தி விடுவோம், ஆனால் இந்த அடிமட்டமாக இருக்கின்ற உள்ளூராட்சி மன்றங்களிலே தூய்மையான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை கொண்டு வருவோம், மக்களோடு நேரடியான தொடர்புகளை கொண்டிருப்பவர்கள் இந்த உள்ளூராட்சி மன்றத்தை சார்ந்தவர்கள், எனவே உள்ளூராட்சி மன்றங்களில் நேர்மையானவர்களாக அதே நேரத்தில் தூய்மையான சிந்தனை கொண்டவர்களாக நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு அக்கறையுடையவர்களாக மக்கள் மத்தியிலே ஒரு செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெறட்டும், இதன் மூலமாக நாம் நாட்டை கட்டி எழுப்புவோம். எனவே உள்ளூராட்சி மன்றம் அவ்வாறு வருகிற போது மாகாண சபைகளிலும் அத்தகையவர்கள் தெரிவு செய்யப்படுகிற போது பாராளுமன்றத்திலும் அதே போன்று இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய தூய்மையானவர்கள் தெரிவு செய்யப்படுகிற போது, அதே போன்று இப்போ அந்த நாட்டினுடைய தலைமையும் அத்தகையதொன்றாக தெரிவு செய்யப்படுகிற போது நிச்சயமாக நாட்டில் ஒரு துரிதமான மாற்றத்தை கொண்டு வர முடியும். எனவே உள்ளூராட்சி மன்றங்களிலிருந்து இதனை நாம் ஆரம்பிப்போம் என்பதாக ஜனாதிபதி அவர்கள் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார். යහපත් අනාගත දේශපාලන දැක්මක් සඳහා පිරිසිදු නිර්මල දේශපාලන ව්‍යාපාරයකට අවශ්‍ය පිරිසක් ගොඩනගා ගැනීම සඳහා ඒ පිරිස ගොඩනගන්නේ නැතුව මේ රට යහපත් ஆர்த்திகையாக நாட்டுக்கு சரியான அபிவிருத்தி வேலை திட்டங்களை நாம் முன்னெடுப்பதைப் போலவே இந்த நாட்டின் அரசியலிலும் மக்களை நேசிக்கும் மக்களுக்கு சேவையாற்றும் தூய்மையான அரசியல் தலைமைகளை உருவாக்க வேண்டும் என்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். ஆகவே உள்ளூராட்சி மன்றத்தில் இருந்து இதற்கான வேலையை நாங்கள் ஆரம்பிப்போம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். தனி தீர்மானங்கள் உள்ளன, அவற்றை மாற்றி அமைக்க வேண்டும். எனவே இந்த தலைவர்களினுடைய தனி தீர்மானங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு இந்த நாட்டினுடைய எதிர்காலம் குறித்தான சிந்தனை கொண்ட தலைமைகளை உருவாக்க வேண்டும், அது மக்கள் கையில் இருக்கின்றது என்கின்ற கருத்தை ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் பிப்ரவரி மாதம் இடம்பெற இருக்கின்ற தேர்தல் இதற்கான ஒரு முன்னுதாரணமாக ஒரு முன்னோடியாக இருக்க வேண்டும் என்பதாகவும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியானது பங்காளி கட்சிகளோடு இணைத்து ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியாக இப்பொழுது தேர்தலில் களமிறங்குகின்றது. எனவே இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய அனைத்து பங்காளி கட்சிகளுக்குள்ளும் இருந்து நல்ல வேட்பாளர்களை நாம் எதிர்பார்க்கின்றோம். அவர்கள் பண ரீதியாக செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கிறார்களா என்பது முக்கியமில்லை, குண ரீதியாக சிந்தனை ரீதியாக தெளிவுடையவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டிலே ஊழல் புரிந்தவர்கள், இந்த ஊழலுக்கு துணை போனவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு நான் தயாராகிவிட்டேன், எனது வாளுக்கு யார் இரையாகப் போகிறார்கள் என்று எனக்கு தெரியாது என்பதான ஒரு கருத்தை ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். வாள் குறித்து பேசுகிற போதும் இந்த வாள் யார் எவர் என்று பார்க்காது, இன மத பேதங்கள் பார்க்காது, வாள் எல்லோருக்கும்
பாதிக்கக்கூடியதாகவே இருக்கும் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த ஊழலுக்கு எதிரான ஒரு போரிலே நான் இப்பொழுது ஈடுபட தயாராகி இருக்கின்றேன். எனவே யார் யாரெல்லாம் ஊழல் குற்றவாளிகளாக இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோருமே இதில் அகப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு பேதமும் எந்த ஒரு தரமும் பார்க்காமல் நான் இந்த ஊழலுக்கு எதிரான ஒரு நாட்டை கட்டியெழுப்புவதற்காக செயற்படுவதற்கு தயாராக இருக்கின்றேன். எனது வாளில் வெட்டப்படுவது எனது நண்பர்களா எனது உறவுகளா என்று தெரியாது. வீசும் வாள் அடையாளம் தெரியாது. வெட்டும் என்று இலக்கியத்தில் நான் படைத்துள்ளேன். அதேபோல் நானும் கூறுகின்றேன், எந்த கட்சி எந்த வர்ணம் யார் என்று எனக்கு தெரியாது. எனினும் தூய்மையான அரசியலை உருவாக்கும் எனது போராட்டத்தில் எனது வாளால் யார் வெட்டுப்படப் போகின்றனர் என்று என்னால் கூற முடியாது. நாட்டின் எதிர்காலத்திற்காகவும் மக்களின் எதிர்காலத்திற்காகவும் நான் துணிந்து செயற்படுவேன். இந்த போராட்டத்தில் மட்டுமல்ல நாளைய மற்றைய போராட்டங்களிலும் நான் அவ்வாறே செயற்படுவேன் என்பதாக நேற்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதியினுடைய நேற்றைய இந்த கருத்துக்கள் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன. அண்மை காலமாக பிரதம மந்திரி அவர்களை எச்சரிக்கும்படியான கருத்துக்களையும் ஜனாதிபதி அவர்கள் விடுத்து வருவதான ஒரு செய்தியையும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகை ஒரு செய்தியை தந்திருக்கின்றது. ரணிலை எச்சரித்த பின் அதிகாரத்தை நிலைநிறுத்துகிறார் ஜனாதிபதி என்பதாக தினக்குரல் ஒரு செய்தியை தந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எக்கனமி நெக்ஸ்ட் என்கின்ற இணையதளத்தில் வந்திருக்கின்ற செய்தியை அடிப்படையாக கொண்டுதான் இந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடன் முரண்பாடுகளை கொண்டிருக்கும் சிறிசேனா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிறிசேனா அணியின் உறுப்பினர்களில் ஒருவனான கமகேயிற்கு செல்வாக்குமிக்க அமைச்சு பதவியை இப்பொழுது வழங்கியிருக்கின்றார். சட்டம் ஒழுங்கு ராஜாங்க அமைச்சராக கமகே அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். ஏற்கனவே தெரியும், கீதா குமாரசுவாமி அவர்கள் இரட்டை பிரஜா உரிமை தொடர்பாக அவருடைய பதவியிலிருந்து அவர் நீங்கியிருந்தார். பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து அவர் நீக்கம் பெற்றதன் பிற்பாடு அவருக்கு பதிலாக நியமிக்கப்பட்டவர் தான் இந்த கமகே என்பவர். எனவே அவர் இப்பொழுது சட்டம் ஒழுங்கு அமைச்சராக ராஜாங்க அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். எனவே சட்டம் ஒழுங்கு அமைச்சராக இருக்கின்ற சாகல ரட்நாயக்காவுக்கு எதிராக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சார்ந்த பலரும் இப்பொழுது குற்றச்சாட்டுக்களை தெரிவித்து வருகின்ற நிலையில் அந்த குறித்த அமைச்சனுடைய ராஜாங்க அமைச்சராக ஜனாதிபதி ஒருவரை நியமித்திருக்கின்றார் என்பது ஜனாதிபதிக்கும் பிரதமர் அணியினருக்கும் இடையிலான ஒரு முரண்பாட்டை காட்டுவதாக அமைந்திருப்பதாக இந்த செய்தியை தினக்குரல் பத்திரிகை வரைந்திருப்பதை இந்த இடத்தில் நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கின்றது. எனவே ஏற்கனவே பல விடயங்கள் தொடர்பாக குறிப்பாக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுப்பது தொடர்பாகவும் பிரதமர் தரப்பிலானவர்களுடைய தலையீடுகள் இருக்கின்றது என்பதான குற்றச்சாட்டுக்களை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் தெரிவித்து வருகிறார்கள். எனவே இத்தகைய நிலைமைகளில் தான் ஜனாதிபதி ஐக்கிய தேசிய கட்சியுடனான ஒரு முரண்பாட்டு நிலையோடு இருக்கிறார் என்கின்ற ஒரு கருத்தை இங்கே வலியுறுத்துகின்ற இந்த பத்திரிகை. இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஜனாதிபதியினுடைய தற்போதைய நடவடிக்கைகள் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய நிலைப்பாட்டிற்கு மாற்றமானதாக இருக்கிறது என்பதான ஒரு கருத்தை இங்கே முன்னிறுத்துவதையும் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சில தினங்களுக்கு முன்னர் தனது துணிச்சலான அரசியல் நடவடிக்கையின் இரண்டாவது கட்டத்தை தான் முன்னெடுக்க தீர்மானித்திருப்பதாக சுதந்திர கட்சியினுடைய தலைவர்கள் மத்தியில் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருந்தார். 2014 நவம்பரில் முன்னாள் ஜனாதிபதியின் அரசாங்கத்திலிருந்து வெளியேறிய விடயம் பற்றியும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆயினும் 2015 ஜனவரி ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையிலான வானவில் கூட்டணியின் ஆதரவுடன் அவர் வெற்றி பெற்றிருந்தார். கடந்த டிசம்பர் 22 லஞ்சம் ஊழல் மோசடிகளிலிருந்து நாட்டை பாதுகாக்க சுதந்திர கட்சியை வலுப்படுத்தவிருப்பதாகவும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது பல்வேறு விடயங்களை முன்னெடுத்து வருகின்றார். அதில் குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மற்றும் மிகின் லங்காவின் ஊழல் மற்றும் தவறான நடவடிக்கைகள் தொடர்பாக ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமிக்கியிருப்பதான தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. இந்த பிணைமுறி மோசடி விவகாரம் தொடர்பாக பிரதம மந்திரிக்கும் கூட ஜனாதிபதி ஆணைக்குழு ஒரு விசாரணைக்கான அழைப்பு விடுத்திருந்தது. பிரதம மந்திரி அவர்களும் கூட சென்று அங்கே தனது கருத்துக்களை அங்கே தெரிவித்திருந்தார். எனவே ஜனாதிபதியினுடைய ஆணைக்குழுவானது எல்லா தரப்பினரையும் குறிவைத்து இந்த லஞ்சம் ஊழலுக்கு எதிராக தற்போது வேலை செய்து கொண்டு வருகின்ற நிலையில் தான் இப்பொழுது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மற்றும் மிகின் லங்காவினுடைய ஊழல் விசாரணைகள் தொடர்பாகவும் ஒரு ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவை நியமிப்பதற்கு ஜனாதிபதி தீர்மானித்திருக்கிறார் என்பதான கருத்துக்கள் தான் இப்போது ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இடையிலே ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கும் என்பதான சிந்தனையை தூண்டுகின்றது. ஏனென்றால் ஜனாதிபதி பிரதம மந்திரி விக்ரமசிங்க அவர்களினுடைய கல்லூரி சகாவான அஜித் டயஸ் தலைமை தாங்குகின்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான நிலையத்தில் தான் ஊழல் இடம்பெற்றிருப்பதாக இந்த ஜனாதிபதி ஆணைக்குழு இப்பொழுது அதற்காக நியமிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இத்தகைய விடயங்களின் அடிப்படையில் பார்க்கின்ற போது ஒரு பிளவு அவர்கள் இருவருக்கும் இடையில் ஏற்பட்டிருப்பதான ஒரு செய்தி இங்கே முன்னிறுத்தப்படுகின்றது. ஆனால்
ஜனாதிபதி அவர்கள் இந்த லஞ்சம் ஊழலுக்கு எதிராகவும் நேர்மையானதும் தூய்மையானதுமான ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்காக நான் போராடுவதற்கும் பாடுபடுவதற்கும் தயாராக இருக்கின்றேன் என்பதாகத்தான் தெரிவித்திருக்கின்றார். ஏனைய பத்திரிகைகள் ஜனாதிபதியினுடைய இந்த கருத்தை ஐக்கிய தேசிய கட்சியோடு தொடர்புபடுத்தியதாக இந்த செய்தியையும் வெளியிடவில்லை. ஆனால் தினக்குரல் பத்திரிகை தான் அதற்கான ஒரு விசேட முக்கியத்துவம் தந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் ஜனாதிபதியினுடைய கருத்திலே பலர் அது ஆட்சியில் இருப்பவர்களாக இருக்கலாம், முன்னைய ஆட்சியில் இருந்தவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் லஞ்சம் ஊழலில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக நான் துணிகரமான முன் நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறேன் என்பதான ஒரு கருத்தை தான் இங்கே மையப்படுத்தி இருக்கின்றார். ஜனாதிபதியினுடைய இந்த கருத்திலே அவர் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான அத்தனை அதிகாரங்களும் இன்றும் அவரிடம் இருக்கிறது என்பதைத்தான் இங்கே நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இன்றும் அவரே இருக்கின்றார். அவருடைய அதிகாரங்கள் சில குறைக்கப்பட்டிருந்தாலும் இந்த விடயங்கள் தொடர்பாக அவருடைய தற்றுபன் அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இன்று இருக்கின்றது. எனவே நாட்டை தூய்மைப்படுத்துகின்ற நடவடிக்கையாக ஜனாதிபதி எத்தகைய நடவடிக்கைகள் எடுத்தாலும், ஊழல்வாதிகள் தண்டிக்கப்படும் வகையிலே ஜனாதிபதி எத்தகைய நடவடிக்கைகள் எடுத்தாலும், பொதுமக்களாகிய நாம் அதனை வரவேற்க வேண்டியது நமது கடமை என்பதையும் இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். அதுபோல முஷாரப், தற்பொழுது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை மையப்படுத்தி கட்சிகளும் அதுபோல பாராளுமன்ற உறுப்பினர்களும் பல நகர்வுகளை முன்னெடுத்து வருகிறார்கள். அதனை பார்ப்பதற்கு முன்னதாக நாங்கள் மற்றொரு விடயத்தை பார்க்கலாம். குறிப்பாக தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவர் தெரிவத்தாட்சி அலுவலர்களை நேற்று சந்தித்திருக்கிறார். அதை மையப்படுத்திய பல செய்திகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகை பின்வருமாறு ஒரு செய்தியை வழங்கியிருக்கிறது. அர்ப்பணிப்புடன் செயற்படுங்கள், தெரிவத்தாட்சி அலுவலர்களுடனான சந்திப்பில் ஆணையாளர் தெரிவிப்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. நீதியான தேர்தலுக்காக அர்ப்பணிப்புடன் அனைத்து தெரிவத்தாட்சி அலுவலர்களும் செயற்பட்டு ஒத்துழைப்புகளை நல்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவர் மஹிந்த தேசப்பிரிய கோரிக்கை விடுத்திருக்கிறார். ராஜகிரியவில் உள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவின் செயலகத்தில் நேற்று வியாழக்கிழமை நாடளாவிய ரீதியில் உள்ள தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவருக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இச்சந்திப்பில் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மாவட்டங்களின் தெரிவத்தாட்சி அலுவலர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறித்த சந்திப்பின் போது தெரிவத்தாட்சி அலுவலர்கள் அனைவரும் தமது மாவட்டங்களின் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள ஆயத்த செயற்பாடுகளை விளக்கி கூறியிருக்கிறார்கள். அதன் பின்னர் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் இம்முறை தேர்தலின் போது தேர்தல் பணிகளில் ஈடுபடும் ஆளணியினரின் எண்ணிக்கை அதிகமாக அவசியமாகிறது, ஆகவே அதற்குரிய தயார்படுத்தல்களை மேற்கொள்ள வேண்டும், அத்துடன் வாக்களிப்பு நிலையங்களில் பெரும்பாலானவை வாக்கெண்ணும் நிலையங்களாக மாற்றப்பட உள்ளன, ஆகவே உரிய பாதுகாப்புகளை மேற்கொள்ள வேண்டும், அதற்காக அந்தந்த மாவட்டங்களில் உள்ள சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சிகளுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு உரிய தயார்படுத்தல்களை முன்னெடுக்க வேண்டும் உள்ளிட்ட விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். இதனையடுத்து ஒவ்வொரு மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர்களும் தமது மாவட்டங்களில் காணப்படுகின்ற பற்றாக்குறைகள் தொடர்பாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக வாகனங்கள், ஆளணியினர் போன்றவை தொடர்பில் பற்றாக்குறைகள் காணப்படுவதாக பல மாவட்டங்களின் தெரிவத்தாட்சி அலுவலர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர். அச்சமயத்தில் ஆணைக்குழுவின் தலைவர் அது தொடர்பிலான மாற்று யோசனைகள் தொடர்பில் ஆராய்வதாக குறிப்பிட்டதோடு, குறிப்பாக வாக்கெண்ணும் பணிகள் வாக்கெண்ணும் நிலையங்களில் மேற்கொள்ளப்பட உள்ளமையினால் அது குறித்து கூடியளவு கவனம் செலுத்துமாறு கேட்டுக் கொண்டிருக்கிறார். மேலும் தேர்தலை செவ்வனை நடத்துவதற்கான அனைத்து ஆயத்த பணிகளையும் விரைந்து முன்னெடுக்குமாறும் பணித்ததோடு, சுயாதீனமானதும் நீதியானதுமான தேர்தலுக்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். மூர்த்தி, நேற்றைய இந்த சந்திப்பின் போது இன்னும் ஒரு விடயமும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கின்ற இந்த பத்திரிகைகளினுடைய உட்பக்க செய்தியாக வந்திருக்கின்றது. இந்த இப்போ தற்போது நடைபெற இருக்கின்ற தேர்தல் ஒரு கலப்பு முறைமையிலான ஒரு தேர்தல். இந்த கலப்பு முறைமையிலான தேர்தலிலே வட்டாரத்திலே அதிகமான வாக்குகளை பெறுபவர் வெற்றி பெறுபவராக அறிவிக்கப்படுகிறார். எனவே முதலாம் நபருக்கும் இரண்டாம் நபருக்கும் இடையிலே ஒரு வாக்கு வித்தியாசம் இருந்தாலும் கூட அந்த ஒரு வாக்கினை அதிகமாக பெற்றவர்தான் அந்த வட்டாரத்தினுடைய வெற்றி பெற்ற வேட்பாளராக அறிவிக்கப்படுவார். சில சந்தர்ப்பங்களிலே இரண்டு வேட்பாளர்களும் சமமான வாக்குகளை பெற்றால் யார் வெற்றி பெறுவார் என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. எனவே இந்த கேள்விக்கான பதிலும் நேற்றைய கூட்டத்தின் போது தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இரு வேட்பாளர்களும் சமமான வாக்கு எண்ணிக்கையை பெறுவார்களாக இருந்தால் குழுக்கள் முறையில் தான் அவர்களில் ஒருவர் தெரிவு செய்யப்படுவார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பல இடங்களிலும் இத்தகையதொரு முறைமை தான் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே சில போட்டிகளில், கிரிக்கெட் போட்டிகளின் போதும் சில இந்த டெஸ்ட் பண்ணி தான் சில பேரை வெற்றி பெற செய்வது வழக்கம் சில முறைமைகள் சில சிக்கல்களிலே. எனவே இந்த தேர்தலிலும் அத்தகையதொரு விடயம் இருப்பதான் ஒரு விடயம் நேற்றைய தினம் தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவரால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுபோலவே தினகரன் பத்திரிகையில் அதனை மையப்படுத்திய ஒரு செய்தியினை காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக மல்வத்து அஸ்கிரிய பீடாதிபதிகளுடைய கருத்துக்களை மையப்படுத்தி அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. வன்முறைகளற்ற தேர்தலுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், மல்வத்து அஸ்கிரிய பீடாதிபதிகள் இரு பிரதான கட்சிகளும் இணைந்து செயற்படுவது சிறந்த முன்மாதிரி என்பதாக அந்த செய்திக்கு உபத்தளிப்பிடப்பட்டிருக்கிறது. வன்முறைகளற்ற அமைதியான தேர்தலுக்கு சகல தரப்பினரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என மல்வத்து அஸ்கிரிய பீடாதிபதிகளின் அரசியல் கட்சிகளிடமும் பொதுமக்களிடமும் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். தேர்தல் சட்டங்களை கடைபிடி
கடைபிடித்து சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் பிரசாரங்களில் ஈடுபடுவது தொடர்பில் வேட்பாளர்கள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக கண்டி மாநகர சபையினுடைய முன்னாள் மேயர் ராஜா புஷ்பகுமார் நேற்று மல்வத்து அஸ்கிரிய பீடாதிபதிகளை சந்தித்து ஆசி பெற்றிருக்கிறார். இதன்போதே அவர்கள் இந்த கோரிக்கையினை முன்வைத்திருக்கிறார்கள். தொகுதி வாரி முறையில் தேர்தல் நடைபெறுவதால் வேட்பாளர்களுக்கு சிறிய பிரதேசம் ஒன்றிலேயே பிரசாரம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். மக்களை நேரில் சந்தித்தோ கூட்டம் கூட்டியோ பிரசாரம் செய்ய வாய்ப்பிருப்பதால் சட்டவிரோத போஸ்டர் கட் அவுட் என்பவற்றினூடாக சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் என அவர் கூறியிருக்கிறார். இரு பிரதான கட்சிகளும் பாராளுமன்றத்தில் இணைந்து செயற்படுவது நாட்டுக்கு சிறந்த முன்மாதிரியாகும். உள்ளூராட்சி தேர்தலில் வேட்பாளர்களுக்கும் வாக்காளர்களும் கட்சி பேதமின்றி செயற்பட வேண்டும். மோதல்கள் ஏற்பட முயலக்கூடாது எனவும் மல்வத்து பீட மகாநாயக்க தேரர் திப்பட்டுவாவை சுமங்கல தேரர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். தேர்தல் வன்முறைகளினால் வேட்பாளர்களுக்கு மட்டுமின்றி பொதுமக்களுக்கும் பல்வேறு அசௌகரியங்கள் ஏற்படுகின்றன. தேர்தல் மோதல்கள் பிரச்சனைகள் அற்ற தேர்தலுக்கு ஏற்ற வகையில் வேட்பாளர்களை வழிநடத்த வேண்டிய கட்சி பொறுப்பு தலைவர்களுடைய பொறுப்பு எனவும் அஸ்கிரிய பீடாதிபதிகளான காகுட ஞானரத்ன தேரர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களையும் நாங்கள் இவ்விடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். இன்னும் பல விடயங்கள் பற்றி பேசுவதற்கு முன்னதாக ஒரு சிறிய விளம்பரடி விடை. அடுத்ததாக நாங்கள் வீரகேசரியின் முதற் பக்கத்தில் வெளியாக இருக்கின்ற சில செய்திகளின் பக்கமே அவதானத்தை செலுத்தலாம். குறிப்பாக வீரகேசரி பத்திரிகையினுடைய மற்றும் ஒரு புகைப்படம் பின்வருமாறு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு ராஜாங்க அமைச்சராக பாராளுமன்ற உறுப்பினர் பி சேன கமகே ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்த போது எடுக்கப்பட்ட புகைப்படம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே மற்றொரு செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக முன்னாள் பிரதி அமைச்சர் நிமல் லன்சாவினுடைய கருத்தின் அடிப்படையாக கொண்ட அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தை வீழ்த்துவதற்காகவே எதிரணியில் இணைய உள்ளே முன்னாள் பிரதி அமைச்சர் நிமல் லன்சா தெரிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அதனை மையப்படுத்திய பல செய்திகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தினகரன் பத்திரிகையில் பின்வருமாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. அரசியலமைப்பு பேரவையில் இருந்து விஜயதாஸ் ராஜினாமா என்பதான ஒரு செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல தினக்குரல் பத்திரிகையும் இந்த செய்திகளுக்கு முக்கியத்துவம் வழங்கியிருக்கின்ற நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதியுடன் 31 கட்சிகள் ஸ்ரீ செலவும் இணைவு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல தினேஷ் குணவர்தனவின் சகா ஜனாதிபதியுடன் இணைவு என்பதான ஒரு செய்தியையும் இன்றைய தினக்குரல் பத்திரிகை தன்னுடைய முதற் பக்கத்தில் பிரசுரித்திருக்கின்ற அதே வேளை மனோவின் பாதுகாப்புக்கு விசேட அதிரடிப்படை தங்களுக்கும் வேண்டும் என்கின்றனர் திஹாவும் ஹக்கீமும் என்பதான ஒரு செய்தியையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆமாம், தேர்தல் காலத்தில் பல்வேறு மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஜனாதிபதி அவர்களை பலப்படுத்தும் விதமாக பல்வேறு கட்சிகள், சிறிய கட்சிகள் மற்றும் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள், ஏற்கனவே இருக்கின்ற கட்சிகள் என பலவுமே ஜனாதிபதியினுடன் இணைந்து கொண்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதியுடன் 31 கட்சிகள் இணைந்திருப்பதான ஒரு செய்தியையும் நாம் இங்கே பார்க்கலாம். ஸ்ரீ தமிழீழ விடுதலை இயக்கம் கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அங்கத்துவ கட்சியாக நேற்றைய தினம் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டிருக்கிறது. இப்படி பல கட்சிகள் ஜனாதிபதியுடன் இணைந்து அவருக்கான ஆதரவை வழங்குகின்றன. நிலையில் தனிநபர்களாக பொது எதிரணியில் இருக்கின்ற பலரும் ஜனாதிபதியோடு இணைந்து கொள்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் தினேஷ் குணவர்தனுடைய சகாவும் ஜனாதிபதியுடன் இணைந்திருப்பதான ஒரு செய்தியையும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கூட்டு எதிர்கட்சியுடன் இணைந்து செயற்பட்டு வந்த முக்கிய உறுப்பினரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் மக்கள் ஐக்கிய முன்னணியின் உப்பத்தலைவருமான சோமவீர சந்திரசிறி அவர்கள்தான் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்து இப்பொழுது ஜனாதிபதியோடு நேற்றைய தினம் இணைந்திருக்கின்றார். எனவே பலரும் இப்பொழுது ஜனாதிபதியுடன் இணைந்து கொள்வதை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே சமயத்தில் கொழும்பு மாநகர சபை தேர்தலை பொறுத்தளவிலே இம்முறை பல்முனை போட்டிகள் நடந்து கொண்டு வருவதாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வழக்கமாக ஐக்கிய தேசிய கட்சி தான் எப்போதுமே கொழும்பு மாநகர சபையை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகளை கொண்டிருக்கும். காரணம், கொழும்பு மாநகர சபையை பொறுத்தளவிலே பெருமளவான வாக்குகள் முஸ்லீம் வாக்குகளாகவும், அதே நேரத்தில் இரண்டாவது நிலையிலே தமிழ் மக்களினுடைய வாக்குகளும் காணப்படும், மூன்றாம் நிலையில்தான் சிங்கள மக்களினுடைய வாக்குகள் காணப்படுவது வழக்கம். எனவே இந்த தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் கொழும்பை பொறுத்தளவில் பெருமளவான மக்கள் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஆதரவுடன் தான் இருப்பது வழக்கம். ஆனால் இம்முறை இந்த கொழும்பு மாநகர சபை தேர்தலை நாம் எடுத்து பார்க்கின்ற போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய மேயர் வேட்பாளராக அசாத் சாலி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். எனவே முஸ்லிம்களின் பிரதிநிதியாக அவர் இருப்பதால் பெரும்பான்மை முஸ்லிம்கள் அவருக்கு வாக்களிக்க கூடும் என்கின்ற ஒரு கருத்து இப்பொழுது தெரிவிக்கப்படுகிறது. எனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பாக அவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். இதே நேரத்தில் அமைச்சர் மனோ கணேசன் அவர்களினுடைய தலைமையிலான அணியினரும் ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைந்து போட்டியிடுவதற்கான பல முயற்சிகளை செய்திருந்த போதும் கூட அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு முரண்பாட்டின் அடிப்படையிலே அமைச்சர் மனோ கணேசன் அவர்களினுடைய அணியானது தனியாக இப்பொழுது களமிறங்கி இருக்கின்றார்கள். ஒருமித்த முற்போக்கு கூட்டணி என்கின்ற ஒரு பெயரிலே அதே நேரத்தில் ஏணி சின்னத்தில் அவர்கள் களமிறங்கி இருக்கின்றார்கள். எனவே அமைச்சர் மனோ கணேசன் அவர்களுடைய அணியும் கூட பல ஆசனங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அவர் இந்த வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துவிட்டு வெளியே வருகின்ற போது கூட அமைச்சர் தெரிவித்திருந்தார், இதில் யார் மேயர் என்பதை தீர்மானிக்கின்ற சக்தியாக நிச்சயமாக நாங்கள் இருப்போம் என்கின்ற கருத்தை அவர் வலியுறுத்தியிருந்தார். இத்தகையதொரு சூழ்நிலையில்தான் அமைச்சர் மனோ கணேசன் அவர்களுக்கு விசேட பாதுகாப்பு, அதாவது விசேட அதிரடிப்படையினருடைய பாதுகாப்பு
காப்பை வழங்குமாறு ஜனாதிபதி அவர்கள் வேண்டுகோள் விடுத்து அதற்கான நடவடிக்கைகள் இப்போது எடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த மாநகர சபை தேர்தலின் பின்னர் அமைச்சர் மனோ கணேசனுடைய ஆதரவை தான் பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் ஜனாதிபதி இத்தகைய நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்பதாக இப்பொழுது பலரும் விமர்சனம் செய்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் இது வழங்கப்பட்டிருப்பதாகவும் இதே போன்றதான ஒரு முக்கியத்துவம் தங்களுக்கும் வழங்கி தங்களுக்கும் இதே விசேட அதிரடிப்படை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதாக அமைச்சர் ரவுஃப் ஹக்கீமும் அமைச்சர் திகாம்பரமும் கேட்டிருப்பதான ஒரு செய்தியும் இந்த தினக்குரல் பத்திரிகை தந்திருக்கின்றது. தங்களுக்கும் இதே போன்றதான ஒரு பாதுகாப்பை தேர்தல் முடியும் வரையில் ஏனும் வழங்க வேண்டும் என்பதான ஒரு கோரிக்கையை விடுத்திருப்பதாகத்தான் தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு முதல் பக்கத்திலே செய்தியை வெளியிட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே சமயத்தில் நாங்கள் ஏனைய இந்த அரசியல் கட்சிகளுடனான விடயங்கள் என்று பார்க்கின்ற போது ஆட்சியில் இருக்கின்ற ஜனாதிபதியினுடைய அணியிலிருந்தும் ஒருவர், அதாவது முன்னாள் பிரதி அமைச்சர் நிமல் லான்சா அவர்கள் விலகி பொது எதிரணிக்கு ஆதரவு வழங்குவதாகவும் ஒரு செய்தி இன்று வெளியாகி இருக்கின்றது. இந்த விடயத்திலே அவர் தலைமை மீதான அதிருப்தி அல்லது அவர்களுடைய செயற்திறன் மீதான அதிருப்தி என்பதை விட அவர்களால் நியமிக்கப்பட்ட ஒரு தனிநபர் மீதான அதிருப்தியின் அடிப்படையில் தான் இவ்வாறு சென்றிருக்கின்றார். நீர்கொழும்பு கோல்டீசன் ஹோட்டலில் நேற்று வியாழக்கிழமை முன்னாள் பிரதி அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நிமல் லான்சா நடத்திய ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் கருத்து வெளியிடுகின்ற போது பாராளுமன்ற உறுப்பினர் நிமல் லான்சா என்ன தெரிவித்திருக்கின்றார் என்றால், நீங்கள் தேர்தல் நீர்கொழும்பு தேர்தல் தொகுதியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இணை அமைப்பாளர்களில் ஒருவராக பொருத்தமற்ற ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக அருட்தந்தை ஒருவரை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு சந்தேகத்தின் பேரில் மூன்று மாத காலமாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த ஒருவருக்கு இவ்வாறு இணை அமைப்பாளர்களில் ஒருவராக நியமித்திருக்கிறார்கள் என்றால் இந்த ஆட்சி தெரிவிக்கின்ற நல்லாட்சி என்பது கேள்விக்குட்படுத்தப்பட்டதாக இருக்கின்றது. இத்தகையதொருவரை எவ்வாறு நியமிக்க முடியும் என்பதான ஒரு கேள்வியை அவர் முன்வைத்திருக்கின்றார். அவருடைய நியமனத்திற்கு பிறகு அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் மத்தியில் பல்வேறு அதிருப்திகள் தோன்றியிருக்கின்றன. எனவே நான் இத்தகையதொரு சூழ்நிலையில் இந்த அரசாங்கத்தை வீழ்த்துவதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவோடு இணைந்து செயற்படுவதற்கு தயாராக இருக்கின்றேன், இதனை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் பிரதி அமைச்சர் பதவியில் இருந்தும் இப்பொழுது விலகி இருக்கின்றேன் என்பதான ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். கத்தோலிக்க மத தலைவர்கள் மற்றும் கட்சி ஆதரவாளர்கள் பெரும் எண்ணிக்கையானோர் இந்த நியமனம் தொடர்பாக அதிருப்தியை வெளியிட்டிருக்கின்ற நிலையில் மக்களினுடைய ஆதரவு என் பக்கம் இருக்கின்றது. இந்த பகுதியில் அதிகமான சேவைகளையும் நேர்மையான ஒரு ஆட்சியையும் செய்தவன் நான் என்பது மக்களுக்கு தெரியும். எனவே என்னுடைய ஆதரவை பொது எதிரணிக்கு வழங்குவதனூடாக இந்த அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்பதாக ஒரு கருத்தினை அவர் தெரிவித்திருப்பதையும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே சமயத்தில் ஏனைய கட்சிகளை நாம் எடுத்து பார்க்கிற போது பொது எதிரணியினுடைய நிலைப்பாடு எத்தகையதாக இருக்கின்றது என்றால், இன்று தினக்குரல் பத்திரிகை இன்னும் ஒரு செய்தியை தந்திருக்கின்றது. மஹிந்த விமல் உறவில் விரிசல் என்பதான ஒரு செய்தியை தந்திருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கும் தேசிய சுதந்திர முன்னணியினுடைய தலைவர் விமல் வீரவன்சவுக்கும் இடையிலே ஒரு பாரியதொரு முரண்பாடு தோன்றியிருப்பதாகவும் அவர்களுக்கு இடையில் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் இந்த செய்தி தெரிவிக்கின்றது. அந்த செய்தியை நாம் பார்க்கின்ற போது சாதாரணமாக விமல் வீரவன்ச அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய பூரண விசுவாசியாகவும் அவருக்கு பலம் சேர்க்கின்ற ஒருவராகவும் தான் இருந்து வந்தார். இப்பொழுது அவர்களுக்கு இடையிலே ஒரு கருத்து முரண்பாடு தோன்றியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. விமல் வீரவன்ச அவர்கள் கருத்து வெளியிடுகின்ற போது 2015 ஜனாதிபதி தேர்தலில் தோற்றுவிற்றதன் பிற்பாடு ஜனாதிபதியினுடைய ஆதரவு தளம் கீழிறங்கியிருந்த சமயத்திலே நுகைகுடையிலே முதலாவது கூட்டத்தை நடத்தியதனூடாக மக்களை திரட்டி ஜனாதிபதியை முன்னாள் ஜனாதிபதியை மீண்டும் பலப்படுத்தியவர் நான் என்பதாக அவர் நேரடியாக ஒரு கருத்தை தெரிவித்ததற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கோபமுற்று, என்னுடைய ஆதரவில் தான் இன்று எல்லா பலமும் சேர்ந்திருக்கின்றது, உங்களால் தான் என்னுடைய வீழ்ச்சியே தொடங்கியிருந்தது என்பதாக தெரிவித்ததோடும் இன்று கூட உன் மீது எத்தனை வழக்குகள் இருக்கின்றன, எனவே எத்தகைய ஊழலை நீ புரிந்திருக்கின்றாய், எனவே உங்களைப் போன்ற ஊழல்வாதிகள் கூட இன்று தண்டனை பெறாமல் இருப்பதற்கு என்னுடன் இருப்பதுதான் காரணம், எனவே நான் தான் இதில் முக்கிய காரணம் என்பதாக முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்ததாகவும், இதனை கேட்டதும் உங்களுக்கு இவ்வளவு விசுவாசமாக வேலை செய்து என்னை பற்றியா இப்படி பேசுகிறீர்கள் என்பதாக விமல் வீரவன்ச அவர்கள் தெரிவித்ததோடு, மக்களை நுகைகுடை கூட்டத்தின் போது திரட்டியிருந்த நான் மக்களை பலப்படுத்தி உங்களை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை நான் மும்முரமாக ஈடுபட்டிருந்தேன், ஆனால் நான் உருவாக்கிய மக்கள் ஆதரவு அலையை பயன்படுத்தி வந்த பசில் ராஜபக்ச அவர்கள் எனது கட்சியை பிளவுபடுத்தியதோடு மட்டுமல்லாமல் எனது கட்சியில் இருந்த முக்கிய பிரமுகர்களை ஜனாதிபதியோடு இணைத்திருக்கின்றார், இதன் பின்னணியிலே இந்தியா இருக்கின்றது, இதையெல்லாம் தெரியாமல் நான் இல்லை, எல்லாம் தெரிந்து கொண்டுதான் நான் இருக்கின்றேன், இப்படியான ஒரு சூழ்நிலையில் எனக்கு எதிராகவே நீங்கள் இவ்வளவு தூரம் பேசுகிறீர்கள் என்பதாக
முரண்பட்டதாக இந்த செய்தி தெரிவிக்கின்றது. எனவே முன்னாள் ஜனாதிபதிக்கும் விமல் வீரவன்ஸ் அவர்களுக்கும் இடையிலே ஒரு முரண்பாடு தோன்றியிருப்பதான ஒரு செய்தியை தான் தினக்குரல் பத்திரிகை தந்திருக்கின்றது. அது நேரடியாக ஒருவர் சொன்ன ஒரு கருத்தாகவோ அல்லது நேரடியாக ஒரு பொது மேடையில் தெரிவித்த ஒரு கருத்தாக அல்லாமல் ஒரு கொசிப்பாக கூட நாம் அந்த செய்தியை எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் அது ஒரு முக்கிய செய்தியாக தினக்குரல் பத்திரிகையும் தந்திருக்கின்றது. எனவே பல கட்சிகளுக்கு இடையிலே இப்பொழுதும் பல்வேறு முரண்பாடுகள் தோன்றி வருகின்ற நிலையைத்தான் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே சமயத்தில் காலைக்கதிர் பத்திரிகையை நாம் எடுத்து பார்க்கிற போது கட்சிகள் புகுந்தமையால் உள்ளூராட்சியில் சிக்கல் என்பதாக வடமாகாண முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த தேர்தலில் எந்த கட்சியுடனும் வேட்பாளர்களிடம் தம்மை இழுக்க வேண்டாம் என்பதாகவும் முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். நான் அரசியல் கட்சிகளுக்கு அப்பால் பட்டவன். எனவே என்னை எந்த அரசியல் கட்சியோடும் இணைத்து பேச வேண்டாம், எவருக்கும் என்னுடைய ஆதரவில்லை என்பதாக மீண்டும் வடமாகாண முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாடு தொடர்பாக தெளிவுபடுத்தியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே சமயத்தில் கூட்டமைப்பு பலவீனமானால் அது தமிழருக்கு பின்னடைவு கூறுகின்றார் சித்தார்த்த நம்பி என்பதாக காலை கதிர் பத்திரிகை ஒரு செய்தியை தந்திருக்கின்றது. சித்தார்த்தன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டும். நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் பல பிளவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்த போதெல்லாம் அந்த பிளவினை ஏற்படுத்தாமல் தடுத்ததிலே இவர் முக்கியமானவர். குறிப்பாக வடமாகாண முதலமைச்சருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையிலே ஒரு முரண்பாடு வந்தபோது கூட அந்த முரண்பாட்டை சரி செய்வதற்கான ஒரு மத்தியஸ்தத்தை சித்தார்த்தன் அவர்களிடம்தான் வழங்கியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழ் அரசு கட்சி கொடுத்த வாக்குறுதியை மீறும் வகையில் நடந்து சித்தார்த்தன் அவர்களுடைய அணியினருக்கு எதிரான சில விடயங்களை அல்லது அவர்களுடன் நேர்மையாக நடந்து கொள்ளாத சந்தர்ப்பத்திலும் கூட கூட்டமைப்பு பிளவுபட்டு விடக்கூடாது, கூட்டமைப்பு பிளவுபட்டால் இந்த நாட்டிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு மட்டும் பலவீனம் அடைவதில்லை, தமிழ் மக்களும் பலவீனம் அடைந்து விடுவார்கள், எனவே கூட்டமைப்பு ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை அவர் தொடர்ந்தும் கூறி வருகின்ற நிலையில் நேற்றைய தினமும் பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தி அதிலும் கூட்டமைப்பு பலவீனமானால் அது தமிழருக்கு பின்னடைவு, எனவே இருக்கின்ற ஒரு முக்கியமான காலகட்டத்தில் கூட்டமைப்பை பலப்படுத்துங்கள் என்கின்ற அடிப்படையிலான ஒரு கருத்தை நேற்றைய தினம் அவரும் தெரிவித்திருப்பதையும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மஹிந்த தரப்புக்கு பெரும் தலையீடு. ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை ஜனவரி 2 கையளிப்பு என்பதாக இன்னும் ஒரு செய்தியையும் காலைக்கதிர் பத்திரிகை தந்திருக்கின்றது. பாரிய ஊழல் மோசடிகள் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை எதிர்வரும் மாதம் 2 சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது. எனவே இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகின்ற போது பலருக்கும் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே அந்த அடிப்படையில் தான் மஹிந்த தரப்புக்கு பலத்த ஒரு பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மஹிந்த தரப்புக்கு பெரும் தலையீடு ஏற்படவிருக்கின்றது என அரசியல் அவதானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்பட்ட 17 விசாரணைகள் தொடர்பான அறிக்கை இதன்போது ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட உள்ளதாகவும் ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது. இதேவேளை பாரிய ஊழல் மோசடிகள் தொடர்பாக ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையும் இதன்போது சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது. குறித்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் ஆயுள் காலம் கடந்த நவம்பர் 3 நிறைவடைந்த நிலையில் அறிக்கையை தயார்படுத்துவதற்காக 1 கால அவகாசம் மேலும் வழங்கப்பட்டிருந்தது. அதற்கமைய ஆணைக்குழுவினுடைய அறிக்கைகளும் தயார்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த 17 விசாரணைகள் தொடர்பான அறிக்கையிலே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய தரப்புக்கு பெரும் தலையீடு ஏற்படக்கூடிய விடயங்கள் இருப்பதான ஒரு செய்தியையும் இன்றைய காலை கதிர் பத்திரிகை தந்திருக்கிறது. அதுபோல தினகரன் பத்திரிகையில் தேர்தலை மையப்படுத்திய மற்றும் ஒரு செய்தியை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மாத்தளை மாவட்டத்தில் அடையாளை அட்டையின்றி 15,000 பேர் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இவர்களில் அதிகமானோர் தோட்டத் தொழிலாளர்கள் என்றும் மாத்தளை மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் ரூபசிங்க தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களுக்கு அந்த செய்தி முக்கியத்துவம் வழங்கியிருக்கிறது. உள்ளூராட்சி சபை தேர்தலின் பொருட்டு வாக்காளர்களுக்காக தற்காலிக அடையாள அட்டைகளை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த உதவி தேர்தல் ஆணையாளர் இம்முறை சில வேட்பு மனுக்களில் கையெழுத்து வைத்துள்ள வேட்பாளர்கள் பலரும் தேசிய அடையாள அட்டைகள் இல்லாத பட்டியலில் அடங்கியுள்ளனர் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளை தோட்டத் தொழிலாளர்களே அதிகமாக தேசிய அடையாள அட்டைகள் இன்றி காணப்படுகின்றனர். இவ்வாறான வாக்காளர்களின் கஷ்ட நிலைமையை போக்க அந்தந்த கிராம பிரிவு சேவையாளர்கள் ஊடாக அறிவுற்றல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் உதவியானவையாளர் தெரிவித்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் அடுத்ததாக கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களை அடிப்படையாக கொண்டு பல செய்திகள் பிரசுரமாக இருக்கின்றன. நவமணி பத்திரிகையின் பின்வருமாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. 163,000 பேர் பல்கலைக்கு தகுதி, முதல் 10 முஸ்லீம் மாணவர்கள் இல்லை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நவமணி பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று வெளியான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை முடிவுகளின்படி
163,104 பேர் பல்கலைக்கழகம் செல்லும் தகுதியை பெற்றிருக்கிறார்கள். 2017 ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய 253,483 பரீட்சார்த்திகளில் 163,104 பேரே பல்கலைக்கழகம் செல்ல தகுதி பெற்றுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் பூஜித்த தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களுக்கு அந்த செய்தி முக்கியத்துவம் வழங்கியிருக்கிறது. அதுபோல கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை விடைத்தாள் மீளாய்வு செய்வதற்காக அடுத்த மாதம் 15 தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது. பாடசாலை விண்ணப்பதாரர்களுக்கான மீளாய்வு விண்ணப்ப பத்திர பெறுபெறு ஆவணத்துடன் பாடசாலை அதிபருக்கு அனுப்பப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதுபோலவே தனியார் விண்ணப்பதாரர்கள் பரீட்சை திணைக்களத்தினால் வெளியிடப்பட உள்ள தேசிய பத்திரிகை மூலமாக இடம்பெறும் விளம்பரத்திற்கு அமைவாக விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும். அதுபோல இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திலும் இது தொடர்பில் வெளியிடப்படும் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனோடு இணைந்ததாக நாங்கள் வீரகேசரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் வழியாக இருக்கின்ற மற்றொரு செய்தியை அழைத்துக் கொள்ளலாம். பௌதிகவியல் விஞ்ஞான பிரிவில் தேசிய மட்டத்தில் யாழ் ஸ்ரீதரன் துவாரகன் முதலிடம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. 2017 கல்வி ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பயிற்சி பெறுபவர்கள் நேற்று வெளியாகிய நிலையில் 163,104 பேர் பல்கலைக்கழக அனுமதிக்கான தகவலை பெற்றுள்ளதாக பயிற்சிகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. அத்துடன் வெளியாகியுள்ள பயிற்சி முடிவுகளின் பிரகாரம் பௌதிகவியல் விஞ்ஞான பிரிவில் தேசிய மட்டத்தில் யாழ் சேர்ந்த துவாரகன் முதலிடம் பெற்றிருப்பதாக அந்த செய்தி மையப்படுத்தப்பட்டிருக்க நாங்கள் காணக்கூடியதாக இருக்க. குறிப்பாக யாழ்ப்பாணம் பருத்தித்துறை ஹார்ட்லி கல்லூரியைச் சேர்ந்த ஸ்ரீதரன் துவாரகன் முதலிடத்தையும் யாழ்ப்பாணம் பிடித்த பத்ரீசியார் கல்லூரியைச் சேர்ந்த ரமண்டி டைசியஸ் ஜெயராஜ் போல் ஜான்சன் மூன்றாம் இடத்தையும் பெற்றிருக்கிறார். அத்துடன் வர்த்தக பிரிவில் கொழும்பு புனித போல் மகளிர் வித்தியாலயத்தைச் சேர்ந்த ஃபாத்திமா அகிலா மூன்றாம் இடத்தையும் உயிரியல் தொழில்நுட்ப பிரிவில் யாழ்ப்பாணம் வேம்படி உயர் மகளிர் கல்லூரியைச் சேர்ந்த கமலேஸ்வரி செந்தில்நாதன் மூன்றாம் இடத்தையும் பெற்றிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதனுடையதாக நேற்றைய தினம் அவர்கள் பெற்றிருக்கின்ற புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு நிறைய தகவல்களை அந்த செய்தி தொடர்ந்து வரந்திருக்கிறவர்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய தினம் என்பது செய்தி அறிக்கையில் தொடர்பான விடயங்களை உங்களுக்கு காணக்கூடியதாக இருந்திருக்கிறோம். அதுபோலவே கணிதத்துறையில் பொறியியலாளராக வருவதே எனது லட்சியமாகும். முதலிடத்தை பெற்ற ஹார்ட்லி கல்லூரி மாணவன் ஸ்ரீதரன் தெரிவிப்பு என்பதான ஒரு செய்தி நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கணினித்துறையில் பொறியியலாளராக வருவதே எனது லட்சியமாகும் என்றும் அகில இலங்கை ரீதியில் உயர்தர பயிற்சியில் பௌதிக விஞ்ஞான பிரிவில் முதலாம் இடத்தை பெற்றுக்கொண்ட பருத்தித்துறை ஹார்ட்லி கல்லூரி மாணவன் ஸ்ரீதரன் துவாரகன் தெரிவித்திருக்கிறார். புலோலி புற்றாலையைச் சேர்ந்த இம்மாணவன் பௌதிக விஞ்ஞான பிரிவில் முதலாம் இடத்தில் சித்தி அடைந்துவிட்டு தான் பெரிதும் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்திருக்கிறார். புற்றாலை மகாவித்யாலயத்தில் ஆரம்ப கல்வியை கற்று 5 வகுப்பு புலமை பரிசில் சித்தியடைந்து ஹார்ட்லி கல்லூரி இடைநிலை கல்வியை மேற்கொண்டேன். அங்கு கல்வி பொதுத்தராதர சாதாரண பட்சியில் 8 ஏசித்தைகளை பெற்று உயர்தரத்தில் பௌதிக விஞ்ஞானம் கற்றேன். இப்பாடங்கள் படிக்கும் போது கஷ்டமாக இருந்த போதிலும் விருப்பமாக இருந்தது என்றும் ஆசிரியர்கள் இதை உதவி செய்தார்கள் என்றும் சந்தேகங்கள் ஏற்பட்ட போதெல்லாம் நான் கேள்விகளை கேட்டு அவற்றை நிவர்த்தி செய்து கொண்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே நாங்கள் தினகரன் பத்திரிகையில் ஒரு செய்தியை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக அந்த செய்திக்கு பின்வருமாறு தலைப்பிடப்பட்டிருந்தது. 205 மாணவர்களின் பெறுபவர்கள் இடைநிறுத்தம் என்பதாக அந்த செய்தி தலைப்பிடப்பட்டு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பயிற்சிக்கு தோற்றிய 253,483 மாணவர்களில் 163,104 பேர் பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்றிருக்கின்ற நிலையில் பரீட்சைக்கு தோற்றிய 205 மாணவர்களின் பெறுபவர்கள் இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக பல்வேறு முறைப்பாடுகள் தொடர்பான குற்றச்சாட்டுகளை அடுத்து இந்த பெறுபவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பயிற்சி பெறுபவர்கள் நேற்று அதிகாலை இணையதளம் மூலம் வெளியிடப்பட்டது. கொழும்பு மற்றும் ஸ்ரீ ஜாவர்தனபுர கல்வி வலயங்களுக்கான பெறுபவர்கள் குறிப்பிட்ட பாடசாலை அதிபர்களுக்கு நேற்று நேரடியாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஏனைய பாடசாலைகளுக்கான பெறுபவர்கள் தபால் மூலம் அனுப்ப நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதேபோல தனிப்பட்ட பரீட்சார்த்திகளுக்கான முடிவுகள் அவர்களின் தனிப்பட்ட முகவரிக்கு தபாலில் அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னும் பல விடயங்கள் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பேசலாம். சிறிய ஒரு விளம்பரம் பின்னர் அடுத்ததாக இன்றைய நாளிதழ்களில் வெளிவந்திருக்கின்ற கேலி சித்திரங்களை தொடர்பில் பார்க்கலாம். முதலாவதாக தி ஐலண்ட் பத்திரிகையுடைய கேலி சித்திரம். சட்டம் ஒழுங்கு அமைச்சர் சாகல ரத்நாயக் அவர்களை குறிப்பிட்டதாக இது தந்திருக்கின்றது. ட்ரக் மாஃபியா மினாலி, அதாவது இந்த போதைப் பொருள் என்பது இலங்கையில் ஒரு பாரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கின்றது. எனவே அதனை தடுப்பதற்காக அவர் வைத்திருக்கின்ற ஆயுதம் என்பது மிகச்சிறியதாக இருக்கின்றது. அதனை தடுக்க முடியாதவராக சட்டம் ஒழுங்கு அமைச்சர் இருக்கிறார் என்பதை தான் இது சித்தரிக்கிறது. அடுத்ததாக திவைன பத்திரிகை. தேர்தல்கள் நெருங்கிவிட்டது. பொது அதிரணியினர் எப்போதும் தேர்தல்கள் நெருங்கினால் முன்னாள் ஜனாதிபதியை மின்சார நாட்காலிக்கு அனுப்பப் போகிறார்கள் என்பதை வைத்துத்தான் தேர்தல்களில் பிரசாரம் மேற்கொள்வார்கள். கடந்த ஜனாதிபதி தேர்தல், கடந்த பொது தேர்தல் எல்லாம் இதுவே இருந்தது. இப்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சாரங்கள் தொடங்கி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே விமல் வீரவன்ச அவர்களும் அதேபோன்று
உதய கம்மன்பில் அவர்களும் அந்த மின்சார நாட்காலியை துடைத்து கொண்டு சொல்கின்றார்கள். உதய கம்மன்பில் கேட்கின்றார், சர்வீஸ் கரலா பலமுது, இதனை நாங்கள் சர்வீஸ் செய்து மீண்டும் இந்த விடயத்தை பேசுவோமா என்பதாக கேட்பதாக இது அமைந்திருக்கிறது. இறுதியாக டெய்லி மிரர் பத்திரிகை, டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய கேலிச்சித்திரம், 2017 பொறுத்தளவிலே லோன் பேமெண்ட்ஸ், நியூ கான்ஸ்டியூஷன், கரப்ஷன், பொண்ட் இஷ்யூ, எலெக்ஷன், பொலிட்டிக்கல் சொல்யூஷன், எடுக்கேஷனல் கிரைசிஸ், பிரைவேட்டைசேஷன், டெங்கு என்று பல விடயங்கள் இந்த நாட்டிலே நிகழ்ந்தேன். 2017 இத்தகைய மூட்டை மூடிச்சுகளோடு கொண்டு செல்கிற போது 2018 எப்படி மலரப்போகிறது என்கின்ற குழப்பத்தோடு பொதுமக்கள் இருப்பதை இது சித்தரிக்கிறது. அந்த தகவலுடன் இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவேறுகிறது. இவ்வளவு நேரம் உங்களுடன் இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இவ்வளவு நேரம் எங்களுக்கு விரிவான விளக்கங்களை வழங்கிய முஷாரப்புக்கு நன்றி. நன்றி மூர்த்தி. மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.